கழகத்தின் தலைவர் பெருந்தகையவர்களே, துணைவேந்தர்க்கெல்லாம் துணைவேந்தராக திகழும் அறிஞர் அறந்தகிட்டவர்களே, பெருமக்களே, நண்பர்களே, நமது கலைஞர் திலகத்துக்கு நாட்டு மக்களில் கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், மாணவர்கள், வணிகர்கள் என்று எல்லா துறையிலும் தங்கள் வணக்கத்தை செலுத்தி கொண்டே இருந்தாலும் கூட அந்த வணக்கம் ஓய்வதில்லை. காரணம், நாடின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு சிந்தையிலும் கலைஞர் பெருந்தகை ஊட்டி வளர்த்த உணர்வுதான் இங்கே துணைவேந்தர்களாக அமர்த்தி இருக்கிறது. எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது, தமிழ் பல்கலைக்கழகத்தில் அயல்நாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒரு நால்வர் வந்திருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு சென்றபோது அண்ணா சாலை வழியாக போகும்போது ஒரு கட்டிடத்தை திரும்பி பார்த்து ஜப்பானிய பல்கலைக்கழக துணைவேந்தர் கேட்டார், இது என்ன கட்டிடம் என்று. நான் சொன்னேன், இதுதான் இந்த நாட்டை ஆளுகிற மாநில கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்றேன். அதற்கு என்ன பெயர் என்று கேட்டார். அறிவாலயம் என்று சொன்னேன். இந்திய நாட்டில் உலகத்தில் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அறிவாலயம் என்ற பெயர் எங்கே பெற்றிருக்கிறது? அறிவை தேடுவதுதான் இந்த நாட்டினுடைய பணி. கல்வியில் தெளிவு பெறுவதுதான் இந்த நாட்டின் பணி. ஒரு முறை, ஆயிரம் நினைவுகளை நினைக்கலாம், முதலமைச்சராக இருந்தபோது கல்வியினுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டார்கள். உடனே எல்லோரும் சொன்னார்கள், கல்வியினுடைய குறிக்கோள் என்று மைய அரசின் அமைச்சர் வந்திருந்ததால் எஜுகேஷன் லீட்ஸ் டு நேஷனலிசம் என்றார்கள். முதல்வர் திரும்பி சொன்னார், எஜுகேஷன் லீட்ஸ் டு ரேஷனலிசம். இது போதுமே. படிப்பு என்பது பகுத்தறிவு, கல்வி என்பது சமுதாயத்தினுடைய உயர்வு, அறிவு என்பது உழைப்பினுடைய செழிப்பு. நீங்கள் ஒன்று இந்த நாளில் எண்ணி பார்க்கலாம், மாணவர் அணியினுடைய செயலாளராக நண்பர் புகழேந்தி அவர்கள் கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற இரண்டு தொகுதிகளை வெளியிட்டார்கள். அந்த தொகுதிக்கு அணிந்துரையை நம்முடைய தலைவர் எழுதியிருக்கிறார்கள். 161 சொற்பொழிவுகள். பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகம் வரையில், தொடக்கப் பள்ளியில், நடுநிலைப் பள்ளியில், மேல்நிலைப் பள்ளியில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பண்பாட்டு பேரவையில், பிறகு தொழிற்கல்வி தொடங்கி வைத்த ஆய்வு நிறுவனத்தில், இணைய பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரைகள். இந்த உரைகளை எல்லாம் படித்த பிறகு கல்வியை பற்றிய ஒரு தெளிவு எப்படி சிந்தனை கல்வியாளர்களுக்கு வர வேண்டும் என்பதையே தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை வடமாநிலத்தில் இருந்து வந்த ஒரு துணைவேந்தர் நம்முடைய முதல்வரை காண வேண்டும் என்று வந்தார். நான் சொன்னேன், அண்ணா
அவரால் நடக்க முடியாது, நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்றேன். வயசான சிலருக்கு தான் வைஸ்சான்சலர்னு பேரான்னு கேட்டார். அவர் கேட்டது மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய கல்வியை எப்படி உயர்த்த வேண்டும் என்கிற கருத்துக்கு சொன்னார், இந்த நாட்டில் கல்வி கற்றவர்களுக்கு கூட மூட நம்பிக்கை என்ற இருள் விலகுவது இல்லை, கல்வி என்பது பட்டப்படிப்பாக முடிகிறதே தவிர வாழ்க்கையில் உடந்து கிடக்கின்ற எளிய மக்களுக்கு ஏற்றம் தருவதற்குத்தான் கல்வி என்பதே அமைந்தது. எனவே கல்வி நான்கு திசைகளில் பறந்தது என்று கேட்டால், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உழைப்பதற்குரிய துணிவை தருவதோடு சிந்தனையில் சீர்திருத்த கருத்தையும் பகுத்தறிவு எண்ணங்களையும் பரப்ப வேண்டும் என்பதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்பதை தொடக்க பள்ளியில் இருந்து எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், பல்கலைக்கழகங்கள் பெருகுவதனுடைய நோக்கம் என்ன? கல்லூரிகளில் இன்று மாணவர்களும் அறிஞர்களும் ஆசிரியர்களும் பெருகி வருகிறார்கள் என்று கண்டால் தமிழகத்தில்தான் மகளிர் கல்லூரி சிறந்திருக்கிறது. தலைவர் முதல்வர் பேசும்போது சொல்கிறார், ஆண் பாதி பெண் பாதி என்பதை வேதாந்திகள் சொல்வார்கள். நான் அப்படி சொல்வதில்லை. ஆண் பாதி பெண்ணுக்கு சரி பாதி என்று சொல்கிறேன் என்றார். பெண்களுக்கு சரி பாதி என்பதல்ல, ஒரு கல்வியினுடைய பயன் அவர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பையும் உருவாக்க வேண்டும். அந்த பொருளாதார உரிமையை தருவதை சொத்துரிமை என்று பெற்றுத்தந்தது என்னுடைய ஆட்சி என்று பேசுகிறார்கள். துணைவேந்தர்கள் என்று பெயர் வைக்கலாம். துணைவேந்தர்களுக்கு வேந்தராக இருந்தவர், எப்படி துணைவேந்தரை தமிழக முதல்வர் தெரிந்தெடுத்தார் என்பதற்கு ஒரு சான்று சொல்லி முடிக்கிறேன். அப்போது இடைவேந்தராக இருந்த கல்வி அமைச்சர் பெருந்தகை பொன்முடி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் தான் அந்த தெரிவுக்குழுவுக்கு தலைவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று பேராசிரியர் ஓய்வு பெற்ற பெருந்தகை அவர் இன்னொரு உறுப்பினர். மூன்றாவது உறுப்பினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருப்பவர். இந்த மூன்று பேரையும் குழு உறுப்பினராக அமைத்து மறுநாள் காலை ஆளுநரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மூவர் பெயரை எழுதி கொண்டு நாங்கள் சென்றோம். ஏன் முதலமைச்சரிடத்தில் சென்றோம் என்றால் அதுதான் மரபு. இந்த குழுவை அமைத்த இணைவேந்தர் இருக்கும்போது இணைவேந்தருக்கு தனிவேந்தராக இருப்பவர் முதலமைச்சர். அது மட்டுமில்லாமல் என்னோடு உடன் வந்த இருவரும் முதலமைச்சரை பார்க்க முடியுமான்னு கேட்டார். பாருங்க அதுக்கென்ன பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு போனேன். அமர்ந்த பிறகு சொன்னார், தெரிவுக்குழு தேர்ந்தெடுத்த பிறகு எனக்கு என்ன வேலை? இப்படி யாராவது சொல்லுவார்களா? தெரிவுக்குழுவினர் யாரை பரிந்துரைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் எனக்கு என்ன பணி? மன்னிக்கணும்னா நீங்க ஒரு தடவை பேரை கேட்க வேணும் என்று சொன்னேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு இன்றைய நிலையில் ஒரு பொறியாளர் திலகத்தை அமர்த்தம் செய்வது நல்லது.
கல்வி அமைச்சரை பார்த்து சரிதானா என்றார். ரொம்ப சரின்னார். உடனே சொன்னார், பேரை படியுங்கள் என்றார். இணைய பல்கலைக்கழகத்துக்கு தலைவராக இருந்து ஒரு சிறு பூசலுக்காக முதலமைச்சரால் திடும் என்று அன்று மாலை இணைய பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒருவர் நீக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய அறிவு திலகம் அவர், எவ்வளவு பெரிய பொறியியல் மாட்சி உடையவர், அதை சொல்லி காட்டி யார் பெயர் என்றார். டாக்டர் பொன்னவைக்கோ என்று சொன்னோம். உடனே சொன்னார் முதலமைச்சர், நான் அந்த பெயரை ஏற்கிறேன் என்று கல்வி அமைச்சர் அவர்கள் ஆளுநரிடத்தில் சொன்னால் போதும். ஆளுநர் அப்போது பர்னாலா. நான் சொன்னால் அவர் மிகவும் மதிப்போடு கேட்பார் என்றார். நாங்கள் ஆளுநரிடத்தில் போனோம். ஆளுநர் என்ன சொன்னார் என்றால், யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் அ லேர்னட் மேன், யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் அ மாஸ்டர் இன் லிட்ரேச்சர், யுவர் சீஃப் மினிஸ்டர் knows much about education from the primary class to the university. உடனே கையெழுத்திட்டார்கள். அந்த துணைவேந்தர் தான் டாக்டர் பொன்னவைக்கோ. எப்படி நடந்தது பாருங்கள். அறிவுக்கும் கல்விக்கும் பெருமிதத்துக்கும் சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்கும் மூட நம்பிக்கைகளை தகர்த்தறிய வேண்டும் என்பதற்கும் அப்போதுதான் சொன்னார்கள், முதல் தலைமுறையில் படித்து வருகிறவர்களை முடிமேல் சுமந்து உயர்த்த வேண்டும் என்பதுதான் கல்வியினுடைய நோக்கம், அதுதான் கல்விக்கு பெருமை. அதனால்தான் துணைவேந்தர்கள் செல்லுமிடமெல்லாம் தங்கள் சிந்தனையை சீர்திருத்தத்துக்கும் பகுத்தறிவுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று பாராட்டி சொன்னார்கள். அவர் வளர்த்த அறிவியல், அவர் வளர்த்த தொழிலியல், அவர் வளர்த்த தமிழியல், அவர் வளர்த்த கலையியல் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்தால் அவருடைய நோக்கத்தில் ஒரு குறிப்பு சொல்வார்கள், உலகத்தினுடைய 7 அதிசயங்கள் என்ன என்று கேட்டால் கட்டிடங்கள்தான், சிலைகள்தான். இன்றைக்கும் 7 அதிசயங்கள் கட்டிடங்கள்தான், சிலைகள்தான். தமிழகத்தில் 8 அதிசயங்கள் நிகழ்ந்தன. 1 வள்ளுவர் கோட்டம், மற்றொன்று திருவள்ளுவர் சிலை, 3 இணைய பல்கலைக்கழகம், 4 திருவள்ளுவருக்கு ஓவியம் காட்டி வரைந்து காட்டியது. பிறகு காணுமிடமெல்லாம் எளிய பிள்ளைகளுக்கு நூல்களை எளிதாக பெறுகிற அளவுக்கு அறிவு பெயர் செழிக்க வைத்தவருக்கு அன்புள்ள ராஜேந்திரன் சொன்னது போல எங்கள் வணக்கம் புலமை வணக்கம் அல்ல, தலைமைக்கு தருகிற தாழ்வான வணக்கம். விடைபெறுகிறேன். வணக்கம்.